ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உஷா ஹை ஹைஸ்பீடு பெடசல் ஃபேனுடைய நீங்கள் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆர்பிஎம் உள்ள என்னுடைய ஃபேனுடைய ஃபுல் டீட்டெயிலும் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் என்னுடைய சேனல் புதுச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற கோர் இருபத்தெட்டு எம்எம் உசா ஹை ஸ்பீடு பெட்ஸல் கோர் இது இந்த ஃபேனுடைய ரிவிண்டிங் தான் இப்போ பார்ப்போம் இதனுடைய போர் பார்த்திங்கன்னா ஆறுக்கு எட்டு ஆறுக்கு ஒம்பது இது வந்து உள்ள போர் அளவு இன்னொன்று இது இதனுடைய கேஜின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கேஜி இதை வச்சு தான் நம்ம ரிவியூண்டிங்கே பண்ண போகிறோம் முதல் இதனுடைய மெஷர்மெண்ட் முதல் நம்ம எடுத்துக்கலாம் இதோடய கோர் பார்த்திங்கன்னா பதினாறு ஸ்லாட்டு பதினாறு ஸ்லாட்டு ஹை ஸ்பீடு ஃபேனு மொதல் மெசர்மெண்ட் எடுத்துக்கலாம் ஆஸ் எடுக்கிறது கொஞ்சம் ஃப்ரீயாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வைண்டிங் பண்ணிவிட்டு கெட்டும்பொழுது கொஞ்சம் சிரமப்படும் அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக நான் வந்து பாருங்கள் கொஞ்சம் வெளியே அந்த அளவுக்கு வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆ செலவு எடுத்துட்டோம் இதுக்கு ஏத்தாக்கில் ஒரு பாபின் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் பழகல லேஸ் வெட்டி ஒரு பாபின் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் பாபின் ரெண்டும் ரெடி பண்ணியாச்சு இனிமே வைண்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க சுற்றலாம் ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா ரன்னிங் ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு வேலை இருக்காது இதனுடைய கேஜி வந்து முப்பத்தஞ்சு கேஜி தான் இதோட டான்ஸ் வந்து பெரிய காயில் வந்து முந்நூற்றி எண்பது சின்ன காயில் வந்து முந்நூற்றி இருபது இந்த மாதிரி ரெண்டு செட்டு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ரன்னிங்கில் வந்து சுற்றும் பொழுது இதில் நம்மளுக்கு வந்து வேலைப்பாடு கம்மி ஸ்டார்டிங் சுற்றும் பொழுது தான் கொஞ்சம் வேலை இருக்கும் இப்போ நம்ம வந்து ரன்னிங் வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து நம்ம ஸ்டார்டிங் சுற்ற ஆரம்பிக்கலாம் இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சுத்திரம் ரன்னிங் சுற்றுறோம்ல அந்த மாதிரி தான் சுற்ற போகிறோம் அதில் வந்து மூணு செட்டாக சுற்ற போகிறோம் ஒரு செட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சுற்ற போகிறது பெரிய காயில் வந்து அதனுடைய ஃபுல் டான்ஸ் பார்த்திங்கன்னா ஐநூறு சின்ன காயில் நானூற்றி பத்து அது அப்படியே நம்ம வந்து டிவேட் பண்ணுறோம் பெரிய காயிலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சுற்ற போகிறது வந்து முந்நூற்றி அறுபது சுற்றுறோம் அப்படியே நேராக சின்ன காயிலில் இரநூத்தி எழுபது நம்ம சுற்றி எடுத்து இதில் தனியாக எடுத்துக்கிடுவோம் இது வந்து ஒரு லேயர் அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா பெருசுலையும் சிறுசுலையும் தொண்ணூறு தொண்ணூறு போட்டுக்கிடுவோம் இது தனியாக லீடு எடுத்துக்கிடுவோம் இது ஒரு லேயர் அதுக்கு ஆக்கில் பெரிய காயிலையும் சின்ன காயிலையும் ஐம்பது ஐம்பது எடுத்து ஒரு லேயர் எடுத்துக்கிடுவோம் அது மொத்தம் மூணு லேயர் இரநூத்தி எழுபது முந்நூற்றி அறுபதுன்னு சொல்லி ஒரு லேயர் தொண்ணூறு தொண்ணூறுன்னு ஒரு லேயர் ஐம்பது என்னும் ஒரு லேயர் இந்த மாதிரி நம்ம மூணு லேயர் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம நீங்கள் எப்படி அது கணக்கு வச்சுக்கலான்னா இப்போ இரநூத்தி எழுபது முந்நூற்றி அறுபது சுற்றுறீங்கல்ல அதை வந்து எந்த வித முடிச்சு இல்லாமல் வெளியே போட்டு ட்விஸ்ட்டு போட்டுக்கோங்க தொண்ணூறு எடுக்கிறீங்கள அந்த தொண்ணூற வந்து நீங்கள் என்ன செய்யன்னா பெரிய முடிச்சா போடுங்க அந்த சுத்தம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய முடிச்சு முடிக்கும் போதும் ஒரு பெரிய முடிச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ரெண்டாவது நம்ம லைன் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மெஷர்மெண்ட் பண்ண முடியும் அதுக்கு ஆகல லீடில் முனையில் சின்னதாக ஒரு சொட்டை போட்டுக்கோங்க அப்போ சின்ன சொட்டை உள்ளது ஐம்பது பெரிய சொட்டை உள்ளது தொண்ணூறு எந்த வித சொட்டை எதுவுமே இல்லாதது வந்து அந்த அதிக டைம் சொல்லுது இரநூத்தி எழுபது முன்னூற்றி அறுபது சொன்னோம் இல்லையா அதுதான் அப்போ மூணு விதமாக நம்ம சுற்றி எடுத்துக்கிறோம் இப்போ நாங்கள் ஐம்பது வந்து பொழுது ஃப்ரண்ட்லேயும் லாஸ்ட்லேயும் நீங்கள் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க முடித்து போட்டு இந்த மாதிரி தனித்தனியாக மூணு லேயர் உள்ள ரெண்டு செட்டு எடுத்துக்கோங்க இவ்வளோ ஃபேன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் நீங்கள் வச்சு கொஞ்சம் சுத்தம் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃபஸ்ட்டு சுத்தும்பொழுது ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேன் வந்து ஹீட்டே ஆகாது இப்போ நிறைய பேர் எடுப்பாங்க எப்படின்னா ஒரு வைண்டிங்கை சுற்றிட்டு ஒரு செட்டில் உள்ள ஒரு ஒரு லேயர் மட்டும் அதாவது இப்போ வந்து சின்னது பெருசு இருக்கு இல்லையா பெருசை மட்டும் விட்டுட்டு அடுத்த உள்ள ஜாயிண்ட் வந்து ஒரு ஸ்பீடாகவும் அதுக்கு அடுத்த உள்ள ஜாயிண்ட் ஒரு ஸ்பீடாக எடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுன்னா லோடு ஒரு காயில் மட்டுமே வந்து பொழுது காயில் வந்து சீக்கிரம் வந்து ஸ்டார்டிங் எரிஞ்சு போகும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஈவனை நம்ம மிக்சிக்கு சுற்றுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஈவனன் ஸ்பீடு எடுக்கணும் இங்கே கொஞ்சம் குறைச்சிக்கணும் அங்கே கொஞ்சம் குறைக்கணும் இது தான் நம்ம வந்து இந்த ஸ்பீடில் நம்ம பண்ணுறோம் தொண்ணூறு ஐம்பது இங்கே தொண்ணூறு போட்டிருக்கோம்னா அடுத்தது தொண்ணூறு இந்த பக்கம் ஐம்பது அப்படின்னா அந்த பக்கம் ஐம்பது இந்த மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கிடும்போது ஸ்பீடு மாற்றும்போது உங்களுக்கு வந்து ஈவனாக குறையும் இப்போ தொண்ணூறு இப்போ செகண்ட் வைக்கிங்க அப்படின்னா இந்த பக்கம் தொண்ணூறு குறையும் அந்த பக்கம் தொண்ணூறு குறையும் தேர்ட் வைக்கும்போது இந்த பக்கம் ஐம்பது அந்த பக்கம் ஐம்பது வைக்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு பேலன்ஸாக குறையும் போது ஃபேனு ஹீட் ஆகாது ஆனால் ஒரு செட்டை அப்படியே விட்டு நீங்கள் வந்து லூப் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக ஹீட்டாகவும் ஸ்டார்டிங் கண்டிப்பாக எரியும் இப்போ நான் சொல்கிற மாதிரி போடுங்க காயிலுக்கு நீங்கள் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரை அந்த காயிலுக்கு கேரண்டி கொடுக்கலாம் இருபத்தி எட்டு எம்எம் கோருக்கு ஹை ஸ்பீடு ப்ரெஷர் ஃபேன் டேபிள் ஃபேன் எதுனாலும் இருபத்தி டேம் முடிஞ்சா இதே மெஷர்மெண்ட்டு போடுங்க கரெக்டாக இருக்கும் வேறு எந்த கேஜின் தேவையில்லை கரெக்டாக இருக்கும் முப்பத்தஞ்சு கேஜியாக போட்டுக்கலாம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆர்பிஎம் கன்ஃபார்மாக இருக்கும் இப்போ நம்ம செட்டை நம்ம இறக்கிட்டு இப்போ நம்ம இறக்குறது பார்த்திங்கன்னா ரன்னிங் காயில் இந்த ரன்னிங் ஆயிலை இறக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங் ஆயில் நம்ம போட்டுக்கலாம் நான் ஸ்டார்டிங் ஆயில் போடும்பொழுதே உங்களுக்கு வந்து இதோடைய கனெக்ஷனை பற்றி டீட்டெயிலாக வந்து மேலே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுப்பேன் நீங்கள் அதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க இல்லைனா அதை அப்படியே நீங்கள் உங்கள் நோட்டில் மெசர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப உதவியாக இருக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக இதே இந்த டைப்பில் தான் போட்டுட்ருக்கேன் இதுவரை ஆறு வருஷத்தில் ஒரு தடவை கூட இந்த ஃபேன் வந்து கீட்டாயோ ஆகியோ எரிஞ்சோ என்கிட்ட திருப்பி வந்தது கிடையாது கஸ்டமர்ட வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஃபேன்ஸ் சேம் இதே முப்பத்தஞ்சு கேஜி தான் இருபத்தெட்டு எம்எம் கோரில் ஸ்பீடு ஃபேன் வந்துச்சா கண்ணை மூடிட்டு இதே அளவு இதே கேஜி போடுங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கம் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு அளவு உங்களுக்கு தரேன் இது வந்து கிராம்டன் பின்டு ஃப்ளோ ஹை ஸ்பீடு பெர்சல் ஃபேனுடைய அளவு இப்போ நான் உங்களுக்கு தரேன் அதை நோட் அதையும் நோட் பண்ணிக்கோங்க இதனுடைய கேஜின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு ரன்னிங் வந்து முப்பத்தி அஞ்சு ஸ்டார்டிங் முப்பத்தி ஆறு இது வந்து அந்த ஃபேனுடைய ஒரிஜினல் டேட்டா இதனுடைய வைண்டிங்குடைய அளவு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இதனுடைய ரன்னிங் பார்த்திங்கன்னா சின்ன காயில் வந்து நானூற்றி பெரிய காயில் வந்து ஐநூற்றி பத்து இதே மாதிரி ரெண்டு செட்டு ஸ்டார்ட்டிங் பார்த்திங்கன்னா இது கேஜி ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸ்டார்ட்டிங் முப்பத்தி ஆறு கேஜி பெரிய காயில் வந்து முந்நூற்றி தொண்ணூறு சின்ன காயில் வந்து முந்நூற்றி இருபது இதோடைய வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு செட்டு எழுவத்தஞ்சி கிராம் இருக்கும் ரன்னிங்குக்கு எழுவத்தஞ்சி ப்ளஸ் எழுவத்தஞ்சி நூற்றம்பது கிராம் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா எண்பது ப்ளஸ் எண்பது நூற்றி அறுபது கிராம் ஸ்டார்டிங் வெயிட்டு இது வந்து கிராம் விண்டு ஹைஸ்பீடு உங்களுக்கு டேட்டா சேம் அதே இருபத்தி எட்டு எம்எம் கோரு தான் இதையும் நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க இது ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டான டீட்டெயிலு எனக்கு வந்து இப்போ இந்த இதே கிராம்டனுக்கும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லணும் பார்த்தீங்களா முப்பத்தஞ்சு கேஜி சேம் அதே தான் இந்த வீடியோவில் பார்த்ததுக்கு சேம் அதே டான்ஸு அதே வெயிட்டு தான் இதுவும் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டுல எதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ முப்பத்தஞ்சு இது கொஞ்சம் இருக்குது முப்பத்தி இருந்து இருக்குது அப்படின்னா கலந்து இது இப்படி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து ரன்னிங் போட்டு முடிச்சிட்டோம் இனிமேல் இதை வந்து மேலே இன்ஸ்டன் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப்பு இந்த டேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இரும்பு வரல் பெயிண்ட் ஷப் எல்லா எல்லாம் கிடைக்கும் இது பேர் வந்து மாஸ்கிங் டேப் அப்படிம்பாங்க அப்ரோடு டேப்புன்னு சொல்லுவாங்க மெயினாக மாஸ்கிங் டேப்பு அப்படின்னு சொன்னாலே தருவாங்க பார்த்துக்குவாங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பெயிண்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய டேப்பு இது இதை தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஹீட்டாக ஹீட் ஆனாலும் உங்களுக்கு இலகாது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து வைண்டிங்கும் சேஃபு வேலைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வேலை பார்க்குறதுக்கு இப்போ நம்ம அதை எடுத்துருக்க டேப்போடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு இந்த ஒரு இன்ச்சு டேப்பை தான் நம்ம வந்து அதை எடுத்துருக்கோம் எடுத்து இப்போ ரெண்டு பக்கமும் ஒட்டி முடிச்சிட்டோம் இனிமேல் ரன்னிங் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம் இப்போ ஸ்டார்டிங்கு என்ன வயர் வந்து இருந்து நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு உள்ளே எடுத்து பண்ணும் பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நிதானமாக வைண்டிங் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு வைண்டிங் பண்ண உங்களுக்கு சிரமமே இருக்காது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பழகினீங்கன்னா ரொம்ப ஈஸி நான் என்னோடய வீடியோவில் கொடுக்கக்கூடிய அளவுலாம் பார்த்திங்கன்னா எந்த அளவும் வந்து நான் வீடியோக்காக சொல்லப்ப சொல்லப்படுறதே கிடையாது இது நான் ஏற்கனவே யூஸ் இருக்கேன் மெசர்மெண்ட் பண்ணி நான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் எல்லாமே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் கொடுத்துக்கிட்ருக்கேன் இந்த புக்ஸு சாப்பிட்டு தட்டுறதுலாம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து நான் வந்து பத்து வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இப்போ நான் வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எல்லாமே எதுவுமே வீடியோக்காகவே கிடையாது டான்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்கோடைய ரெண்டாவது காயில் நம்ம இறக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா ரேட்டு குறையான வயரை வாங்கி ஹை ஸ்பீடுக்கு சுற்றுறது அப்படி சுற்றும் போது என்ன ஆகும்னா அதில் மேலே இருக்கக்கூடிய எனாமில் கோட்டிங் போய் காயில் சீக்கிரமே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துடும் அதனால் கூடுமான நீங்கள் குறஞ்ச வயரை வாங்காதீங்க இப்போ நாங்கள் வாங்குறது பார்த்திங்கனால வாங்குறது அட்லஸ் தான் வாங்குகிறேன் அதனால் இதுவரை கம்ப்ளைண்டே கிடையாது லோக்கல் வேறு நீங்கள் மேலே லேசஸ் பிளேடை வச்சு வேண்டாம் நகரத்தை வச்சு இப்படி பண்ணாலே சிலது பார்த்திங்கன்னா எனாமலே போகுது அந்தளவுக்கு மோசமான ஒயர் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது அதனால் கூடுமான வட்டம் நீங்கள் நல்ல குவாலிட்டியான ஒயரே வாங்கிக்கோங்க வாங்குனிங்கன்னா கூட ஒரு பத்து ரூபா கஸ்டமர்ட்டும் வாங்கிக்கலாம் ஆனால் நல்ல குவாலிட்டி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு லைஃபாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாவது கம்ப்ளைண்ட்டும் வராது ஸ்டார்டிங் அதிலுடைய ஒரு செட்டு நம்ம போட்டு முடிச்சிட்டோம் ரெண்டாவது செட்டு இப்போ இறக்க போகிறோம் ரெண்டாவது செட்டும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம அந்த இறக்கிட்டு இருக்கும் பொழுதே நான் உங்களுக்கு வந்து இந்தோட கனெக்ஷனை பற்றி சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து விசுவலை பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லா புரியும் இல்லைன்னா கோடு கோடாக இருந்த மாதிரி தெரியும் அதாவது நம்ம வந்து ரன்னிங் நார்மலாக சிங்கிள் வயரில் சுற்றி எடுத்து எடுத்துட்டோம் அதாவது ரன்னிங் ட்ரான்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி சொல்லியிருக்கேன் அதே தான் அனைத்து பத்து நானூற்றி பதினஞ்சு போட்டு சுற்றிட்டோம் ஸ்டார்டிங் மட்டும் நம்ம ஒரு டிரான்ஸ் மூணு விதமாக பிரித்து நம்ம சுற்றியிருக்கோம் இருக்கோம் அதாவது சின்ன காயில் வந்து இரநூத்தி எழுபது தொண்ணூறு ஐம்பது பெரிய காயில் முந்நூற்றி எண்பது ஐம்பது தொண்ணூறு இந்த மாதிரி மூணு விதமாக நம்ம வந்து பிரித்து சுற்றி இருக்கோம் சுற்றி எடுத்துருக்கோம் இப்போ அந்த சுற்றுனதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைன் வெளியே அவுட் எடுக்கிறது அவுட்ரு காயிலிருந்து தான் லைன் அவுட் எடுக்க போகிறோம் இன்னரில் இருக்கக்கூடிய அந்த சின்ன காயில் எடுக்க எடுக்கிறது இல்லை அதனால் சின்ன காயில் லூப் அடிச்சிடலாம் சின்ன காயில் மேலே உள்ள இரநூத்தி எழுபதையும் கீழே உள்ள இரநூத்தி எழுபது எதிர் லூப் அடிச்சிருங்க அதே போல் தொண்ணூறு டு தொண்ணூறு ஐம்பது டு ஐம்பது அதை மொத்தம் சின்ன காயிலுடைய மூணு லைனை கிராஸாக லூப் அடிச்சிருங்க அப்புறம் மீதி இருக்கிறது பெரிய காயிலுடைய இந்த கீழே ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு மூணு லைனு ரைட் சைடில் ஒரு மூணு லைனு எதுக்குது காயிலில் இருக்கும் இதில் முந்நூற்றி எண்பது ரைட் சைடில் இருக்கக்கூடிய முந்நூற்றி எண்பதை நீங்கள் அப்படியே கெப்பாசிட்டிருக்காக தனியாக விட்டு வச்சிடலாம் பிறகு கெப்பாசிட்டிருக்கு நம்ம விட்டு வச்சிருக்கோம் பார்த்திங்களா அது கூட இருக்கக்கூடிய ஐம்பது ஐம்பதாவது எடுத்து எடுத்துக்கொண்டு போய் எதிர்த்த காயிலில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய காயிலுடைய தொண்ணூறில் அடிச்சிருங்க ஆக மொத்தம் கீழே உள்ள ஐம்பது மேலே உள்ள தொண்ணூறு அப்படி லூப் அடிச்சிருங்க அது ஸ்லோ ஸ்பீடு அதுக்கு அடுத்தாக்கில் நம்ம கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம் இல்லையா முந்நூற்றி எண்பது அது கூட இருக்கக்கூடிய தொண்ணூறு ட்ரான்ஸை கொண்டு போய் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய காயிலுடைய முந்நூற்றி எண்பதில் அடித்து லூப் அடிச்சு விட்ருங்க அது வந்து மீடியம் ஸ்பீடு அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கக்கூடியது ஏத்தாப்பில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியதில் ஐம்பது உள்ளது மட்டும் தனியாக நிற்கும் இதை வந்து நம்ம காமனாக செட் பண்ணிக்கலாம் இதை வந்து அப்படியே ரன்னிங்கில் மட்டும் சேர்த்துறணும் ரன்னிங்கில் சேர்த்துட்டிங்கன்னா அதுதான் ஃபுல் ஸ்பீடு ஆக மொத்தம் ஐம்பதும் தொண்ணூறும் சேர்ந்தது ஸ்லோ ஸ்பீடு முந்நூற்றி ஐம்பதும் தொண்ணூறு சேர்ந்தது மீடியம் ஸ்பீடு ஐம்பது இருக்கிறது ஹை ஸ்பீடு முந்நூற்றி ஐம்பது கெப்பாசிட்ரு இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு விசுவலாக வரும்போது உங்களுக்கே புரியும் ஸ்டார்டிங் கையில் வந்து நம்ம போடும்போது ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா அது லூப் வந்து நிறைய இருக்க வர்றதுனால உங்களுக்கு வந்து பொழுது கொஞ்சம் காயிலுக்கு உள்ளே உள்ளே வரும் அதனால் கொஞ்சம் சிரமம் பக்கம் அது போட்டிங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பழகுனிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து ஸ்பீடு விலையினே எடுக்கிறதே கிடையாது ஏன்னா சிரம்பு பிடிச்ச வேலைன்ட்டு நான் சொன்னபோது நீங்கள் சுற்றுங்க நீங்கள் சுற்றும் போதே இல்லை நீங்கள் லூப் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் கம்ப்ளைண்ட்னே வராது உங்களுக்கு வைண்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நேரத்தை குறைக்கிறதுக்கா அந்த வைண்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இஷ்டப்படி அதை வந்து ஒன்று என்ன பண்ணிடுறாங்க ஏதாவது லூ போடுறாங்க இல்லை அப்படின்னா இடையில ஒரு லைன் எடுத்து அதை ஸ்பீடாக அனுப்பிச்சிடுறாங்க ஒரு பத்து நாளில் காயில் போயிடும் மறுபடி காயில் வந்து ஒன்று புதுசு வாங்கி மாட்டிடுவாங்க புதுசு வாங்கி மாட்டும் போது உழைப்பு கம்மியாக தான் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் வைண்டிங் பண்ணி போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இதுவரை வந்து எதுவுமே புது காயில் வாங்கி மாட்டினே கிடையாது ரெடிமேடு காயில் ரெடிமேடு காயில் நிறைய கம்ப்ளைண்ட் தான் வருது தவிர எதுவுமே வந்து லைஃப் லாங் இருந்ததே கிடையாது அதனால் முக்கால்வாசி நீங்கள் வந்து வைண்டிங் பண்ணி போடுங்க வைண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாபமும் இருக்கும் ஹை ஸ்பீடு காயில் அப்படிங்கிறதுனால நல்ல குவாலிட்டியான வயர வாங்கிக்குவாங்க ஹை ஸ்பீடை பொறுத்தவரை என்ன நாலு செட்டு காயிலுங்கிறதுனால ரன்னிங் ரெண்டு செட்டு ஸ்டார்டிங் ரெண்டு செட்டு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து அந்த வைண்டிங்கை முடிச்சிடலாம் இதுக்கு ஆறு நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக காமனே ஆகும் நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் கூடிடுச்சு மற்றபடி காமன் இருந்தால் ஆகும் மேல் பகுதி நம்ம நல்லா கெட்டி இழுத்து கெட்டிடுவோம் கெட்டிட்டு கீழே ஜாயிண்ட் நம்ம ரெண்டாக அடிச்சிருவோம் இப்போ ஏற்கனவே லைனை பற்றி உங்களுக்கு நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கேன் இன்னொன்று உங்களுக்கு விஸ்வலாகவே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் இதை அப்படி ஒரு நோட்டில் ஏதாவது நீங்கள் நோட் பண்ணிச்சுக்கோங்க உங்களுக்கு வைண்டிங் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ கீழே வந்து நம்ம கேட்டிட்டோம் இப்போ மேல் பகுதியில் வந்து நம்ம லைன் கொடுத்துக்கலாம் இந்த லைன் கொடுக்குறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் விசுவலை உங்களுக்கு காமிக்கிறேன் இது தான் ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில் வந்து நான் என்ன சொன்னோம் அதே தான் இந்த விசுவலில் இருக்குது அது அப்படி லைன் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நார்மலாக வந்து அந்த வயலுடைய காப்பர் மேலே உள்ள எனாமல் போகிறதுக்காண்டி நம்ம சுரண்டுவோம் நான் இணைச்சி ஒன்றா வச்சு அதை மேலே இனமேலே இழுத்து விட்ருவேன் வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன எமரிசிட் இருந்தால் போதும் அதை வச்சு அந்த மேலே இனாமல் மேலே இருக்கக்கூடிய அந்த கோட்டிங்கை ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ நார்மலாக போட்டு பிளேடை போட்டு சுரண்டு சுரண்டு சுரண்டி இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த தான் நான் யூஸ் இருக்கேன் பிடிச்சிருந்தால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க சிலவங்களுக்கு வந்து சுரண்டது பிடிக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் எதுனா சீலிங் ஃபனு டேபிள் ஃபேன் எல்லாத்துக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவேன் இல்லை ஒரு முப்பது கேஜி வரை இது தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கு மேலே வர்றது ஒரு வழியில் சுரண்டி தான் ஆகணும் இங்கே பார்த்திங்களா எமர்ஜென்ட் ரிஜில் தோனே அந்த ஏனாமல் அழகாக போயிடும் ஒரு செகண்டு நம்ம போட்டு தேயத்து இருக்க வேண்டாம் ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து சொண்டி முடிச்சுட்டு லீடு போட்டு இழுத்து கட்டிடலாம் ஸ்க்ராச் பண்ணி நம்ம சால்ட்ரிங் பண்ணி லீடெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் இன்னும் அதை ஸ்லீவ் போட்டு காயிலோட சேர்த்து கட்டிடலாம் காயிலோட சேர்த்து லீடை பொழுது ஒரு சின்ன சின்ன விஷயம் கவனிச்சிக்கோங்க லீடுக்கு கீழே சின்னதாக ஒரு பேப்பர் வச்சு கெட்டுற கெட்டுறத மறந்துடாதீங்க ஏன்னா நூற்றில் தொண்ணூறு பெர்செண்ட்டு காயில் கம்ப்ளைண்டே லீடு வயர் வந்து காயிலில் பட்டு டேமேஜ் தான் கம்ப்ளைண்ட்டே வருது அதனால் கீழே சின்ன தொண்டு பேப்பர் வைக்காமல் கெட்டாதீங்க நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நோமஸ் பேப்பர் செவன் எம்எம் நோமஸ் பேப்பர் பார்த்திங்களா அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு காயில் கம்ப்ளைண்ட்டே வராது ஏன்னா நம்ம காயில் பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கோம் மேலே கெட்டக்கூடிய லீடு மிஸ்டேக்கால் பேர் கெட்ட பெயர் அதனால் சின்ன பேப்பர் லென்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சி துண்டு தான் அதை வைக்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு முதல்ல நன்றி வணக்கம் அடுத்த ஆக்கில் இதை விட வேறு ஒரு சிறப்பான ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்க வரேன் அது வரைக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்